லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உரிமை இல்லையா இருக்குடா? எனக்கு என்ன புத்தியா கெட்டு போச்சு? சோழ மேல வளர்ந்த பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிற, அப்படி என்ன தப்பு பண்ணாம? பத்து பைசா சம்பாரிச்சு குடுக்க வக்கல்ல, தோளுக்கு மேல வளர்ந்து என்ன பிரயோஜனம்? இவனை எல்லாம் கொல்லணும். அம்மா, யார் மேலே இருக்கிற கோபத்தையே நீங்க முரளி மேல காட்டுறீங்க? அப்படி அவன் என்னதான் தப்பு செஞ்சான்? இந்த திருட்டு ராஸ்கல் வீடு இருக்கிற நிலைமையில நாலு காசு சம்பாரிச்சு குடுக்காம நான் கேஸுக்காக வச்சிருக்க 2000 ரூபாய திருடிக்கிட்டு போறான். கைய உடைக்கணும். என்ன பிரயோஜனம்? ஒருத்தருக்கு போதுமாடி, போதுமா? இப்படி எல்லாம் நாங்க அடிச்சுக்கிட்டு கேவலப்படணும் தானே நீ ஆசைப்பட்ட? அது நடந்துருச்சு, இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? ஒரு ஜஸ்ட் 2000 ரூபாய் திருடிட்டு போனதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருதா? அன்னைக்கே அவன் ஒரு 15 லட்சம் தூக்கிட்டு போனான்ல, ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு ஏன் அப்ப கோவம் வரல? அன்னைக்கு பணத்தை விட உன் பையன் ஒழுங்கா வீட்டுக்கு வரணும்னு நினைச்ச. இன்னைக்கும் அவன் உன் பையன் தானம்மா, எதுக்கு அடிக்கிற? ஏமா இவ்ளோ கோவம் உனக்கு? சொல்லு, நான் சொல்லட்டுமா? இந்த 2000 உன் காசு. கஷ்டப்பட்டு வாய கட்டி வயித்த கட்டி நீ சம்பாரிச்சது. அவன் எடுத்தத உன்னால தாங்கிக்க முடியல. இதே மாதிரி தானம்மா அன்னைக்கு எனக்கும். நான் சம்பாதிச்ச பணத்தை அடிச்சு அவன் தூக்கிட்டு போனப்போ அந்த கோபம். நல்லா கேளு ரஜினி, நல்லா கேளு. அன்னைக்கு நான் கோவப்பட்டதுக்கு பணம் போனா போது அவனை ஒண்ணு சொல்லாத அவன் பாவோன்னு சொன்னான். அன்னைக்கு இவன் தானே முக்கியம்னு உனக்கு தோணுச்சு, ஆனா இன்னைக்கு உன் கண்ணுக்கு இவன் திருட்டு பய மாதிரி தெரியறானா?
ஏன்னா அவன் திருடினது ஓம் காசு தானே, அப்படிதானம்மா? முரளி விடுக்கா. டேய் என்னக்கா, என்ன பாத்திபா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க, தூங்கல? தூங்கணும். ஓ அண்ண, என்னமோ கேட்கணும் நினைக்கிற, கேளுப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்க, ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சது எது? சிரிக்காதீங்க, சொல்லுங்க. ஏப்பா, ரஜினிக்கு உன்னதான் பிடிக்கும்னு ஊருக்கே தெரியுமே, நீ தெரியாத மாதிரி எங்கிட்ட கேக்குற? அண்ணா, ரஜினிக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன்ன. சரிதான், ஃபாரின் போறதுக்குள்ள அவ ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு போலான்னு பிளான் பண்றியா? சாச்சா, அப்படிலாம் இல்லண்ணா. இந்த பாரு, என்கிட்டயே போய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரிப்பா, இருந்தாலும் சொல்றேன், நிஜமாவே ரஜினிக்கு இந்த குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிறத தாண்டி வேற எந்த ஆசையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவ எதையுமே வெளிப்படையா சொன்னதே இல்லையாப்பா. அவ முத முதல்ல எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சு நின்னது உனக்காக மட்டும்தான். திரும்பவும் அதே இடத்துல வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? சரிப்பா, நீ என் தம்பியா போயிட்ட, அதனால உங்கிட்ட மட்டும் ஒரு ரஜினி ரகசியம் சொல்றேன். சொல்லுங்க. ரஜினி கிட்ட ஒரு பச்சை கலர் டைரி இருக்கு. அந்த டைரிய அவ ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்கா. அதுல கண்டிப்பா அவளுக்கு பிடிச்ச விஷயம், அவ ஆசை எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு பாத்திபா. அந்த டைரி எங்க இருக்கு? அது அவ ரூம்ல ஒரு பீரோ இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்கிற பொட்டிக்குள்ள இருக்குப்பா. பாத்துக்கா, என்னாச்சு? ஒண்ணு இல்லண்ணா, ஒரு மாதிரி தூக்க கலக்கமா இருக்கு, நான் போய் தூங்குறேன். திரும்ப திரும்ப எங்கிட்டயும் வேலை காட்டுற பாத்தியா? அந்த பொட்டிக்குள்ள இருக்கிற டைரி தானே தூக்க போற? ஆமா, பெரிய மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ். படம் பார்த்து படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. இந்த பாரு, இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. வர பத்தா. அண்ணா,
போட்டி இருக்கு. எப்படியாவது தொற. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை எடுத்துட்டு தான் இத படிச்சு ஆசை நிறைவேற்றணும் பிளானா? அதெல்லாம் இல்லங்க. என்னங்க நீங்க எனக்கு தூக்கம் வரல, புக்கு படிக்கலான்னு. இங்க புக்கு படிக்கிறதுக்கு, அதுவும் இந்த நேரத்துல. கொஞ்சம் பின்னாடி பாரு, டேபிள்ல அவ்வளோ புக் இருக்கு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. இந்த பீரோ மேல இருக்கிற, அதுவும் பூட்டின பெட்டிக்குள்ள இருக்கிற இந்த டைரி தான் உன் கண்ணுக்கு தெரியுது இல்ல? யார் சொன்னது? மாமா தானே? ஐயோ இல்லங்க, எனக்கு தெரியும். கண்டிப்பா மாமா தான் இந்த வேலையை பார்த்திருப்பாரு. டைரிய பத்தி அவர் தான் உனக்கு சொல்லியிருக்காரு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்னீங்க? எனக்கு என்ன பிடிக்கும்னு நீயா கண்டுபிடின்னு சொன்னேன். ஐயோ, இந்த டைரிய கூட நான் தாங்க கண்டுபிடிச்சேன். டேய், போ கிளம்பு, நல்லா யோசி. நாம ஒரு வருஷத்துக்கு மேல ஒன்னா இருந்திருக்கோம். நான் யார்கிட்டயும் சொல்லாத எவ்வளவோ விஷயங்களை உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கண்டுபிடி. இன்னொரு தடவை இப்படி பண்ணனவே பிச்சிரவும் பாரு, போடா. சரி, இதெல்லாம் அத நான் எடுத்துக்கறேன், கவலைப்படாத நீ போ. எங்கேயும் போக முடியாது பார்த்திபா.
எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா ரஞ்சிதம், என்னாச்சு? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாத்திபா, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். கவனிங்க, கவனிங்க. அண்ணா, ஏதாவது நல்ல விஷயமா இருக்கும்னா? அட, இருக்கூடாது பாத்திபா. இப்போதைக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா இவங்க எல்லாம் திருந்த வாய்ப்பே இல்ல. அது நாளைக்கு முனீஸ்வரனுக்கு பூஜை போட்டு மூத்தவங்களுக்கு எல்லாம் படையல் போடணுங்க. அண்ணா, என்ன சொல்றாங்க? அத்த, முனீஸ்வர சாமிக்கு பூஜை செஞ்சு இந்த குடும்பத்தோட முன்னோர்களுக்கு எல்லா படையலும் போட்டு கும்பிடுவாங்க. சகல வருஷம் வருஷம் பண்றதுதான். ஆமா, கோயில போய் கும்பிடுவாங்க இல்லன்னா? இல்ல பாத்திபா, வீட்லயே தான். சிக்கன் மட்டன் படையல்னு வேற ரகமா இருக்கும். சரக்கு கூட வாங்கி வைப்பாங்க. இத்தனை வருஷமா தனிக்காட்டு ராஜாவா இருந்தேன். சரக்கு எப்படி எனக்கு தான் தைரியமா இருந்தேன். ஆனா இந்த வருஷம் போட்டி பலமா இருக்கும் போல் இருக்க. அம்மா, நீங்க பாட்டு ஈஸியா படையல் போடணும்னு சொல்லிட்டீங்க. செலவுக்கு காசு யார்கிட்ட இருக்கு? ஏண்டி, அதுக்காக சாமிக்கு செய்யறதெல்லாம் நிறுத்த முடியுமா? ஆமா, சாமி என்ன செஞ்சது இப்ப நமக்கு? ஏய், அப்படிலாம் பேசாதடி. ஏற்கனவே என்ன பாவம் பண்ணமோ இப்படி கஷ்டத்துல இருக்கோம். கேட்டீங்களா சகல, என்ன பாவம் பண்ணோமாவா? ஒன்னா ரெண்டா? இந்த கஷ்டத்தோட சாமி குத்தம் வேற வரணுமா? ஐயோ, பூஜை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அம்மா, சிக்கன் மட்டன் படையல் போடணும்னு சொல்வீங்க, எப்படி வாங்குவீங்க சொல்லுங்க? ரொம்ப எல்லாம் வேண்டாண்டி, ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ சிக்கன் மட்டும் வாங்கினாலே போதும். ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ சிக்கன், ரொம்ப கம்மி விலை தான் பாருங்க. காசு வச்சிருக்கீங்களா? அக்கா பிடுக்கா மா, இவ்வளவுதானே, நான் வாங்கிட்டு வரேன். ஆமா ஆமா, போன வருஷம் பக்கத்து தெருவுல மேய்ச்சிட்டு இருந்த ஆட்டை கொண்டு வந்து போலீஸ் கேஸ் ஆச்சுல, அதே மாதிரி இந்த தடவையும் கொண்டு வருவான். வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அப்புறம் பூஜை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்கும். அக்கா, மாமாவை பேசாம இருக்க சொல்லுக்கா. டேய், அவர்லாம் ஒரு ஆளுன்னு அவர் பேச்சு கேட்டு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. விட்றா, ஆடுற வரைக்கும் ஆடட்டுமே. என்ன எப்படி பேசுறோம் ரஞ்சிதம்? சாமி பூஜைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம அதை நிறுத்த வேண்டாமா? ரஞ்சிதம், என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி கொடு, நான் வாங்கிட்டு வரேன். சரிங்க. அப்படியே போன் போட்டு பூசாரிக்கு சொல்லிடு. இவரு ஏங்க, பூசாரிக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் முதல்ல பூசாரிக்கு போன் பண்ணு. சரிங்க, பண்றேன். போ. அண்ணா, ஃபீல் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல? எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்து விடலாமா? பாஸ், ஏன் பாஸ் அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இரு பார்த்திபா, இவங்களுக்கெல்லாம் பாவம் பார்க்க உனக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல. இல்லண்ணா, சாமி விஷயமா இருக்கு, அதுல போய் ஏன் பிரச்சனை பண்ணணும் தான். பிரச்சனை பண்ண போறேன்னு யார் சொன்னது? அவங்க சாமி கும்பிட எப்படி நம்மள சேர்த்துக்கலையோ, நாம தனியா சாமி கும்பிடுவோம். கரெக்ட் சகல, கும்பிட்டே ஆகணும். அதுவும் சாதாரணமா இல்ல, தடபுடலா ஏற்பாடு பண்ணிடலாமா? என்ன ஏற்பாடு பண்ண போறீங்க மூணு பேரும்? எல்லாம் நல்ல விஷயம் தான் ரஜினி. நாளைக்கு முனீஸ்வரனுக்கு பூஜையும் மூத்தோர்களுக்கு படையலும் போட்டு சாமி கும்பிடணுமா அதான் சொல்லிட்டு போறாங்க. மாமா, இரு இரு, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். நம்ம கிட்ட சொல்லல, அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. ஆனா நாமளும் சாமி கும்பிடணும்னு சகல சொல்றாரு இல்ல சகல? எதுக்கு மாமா இதெல்லாம்? வீணா பிரச்சனை பண்றோம்னு ஆயிடும்ல. அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், விடுங்க. அது எப்படி ரஜினி? நம்மள ஒதுக்கி வச்சுட்டு அவங்க தனியா சாமி கும்பிடுவாங்க, நம்ம தனியா சாமி கும்பிட கூடாதா? ஆஹா, நான் கூடாதுன்னு சொல்லல, வேண்டான்னு சொல்றேன், விடுங்களேன் ரஜினி. பாத்திபா, நீ சொல்ல. பாஸ் நீங்க போய் சொல்லுங்க, நான்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய், ஆமா பாத்திபா, நீ சொன்னா ரஜினி கண்டிப்பா கேப்பா. போ பாத்திபா, போ பாத்திபா.
ரஜினி சொல்லு பார்த்திபா. பூஜை பண்ணலனா சாமி குத்த ஆயிடும் சொல்றாங்க, நாமளும் பூஜை பண்ணலாமே. இப்ப என்ன உனக்கு சாமி கும்பிடணுமா? உனக்கு ஆசையா இருந்தா நான் ஏன் வேண்டாம் சொல்ல போறேன். அரவிந்த், நீ சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம். பார்த்திபா ஆசைப்படுறான்ல, சாமி கும்பிடலாம். மாமா பார்த்துக்கோங்க. மாமா அப்பா சாமி, சத்தியமா நல்ல முடியலடா. ஊருக்கு வெளியில மட்டும் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இங்க நாம ஆக்ட் குடுக்குறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள கண்ணுலயே ரொமான்ஸ் பண்றீங்க. அதுவும் எங்க முன்னாடியே. சும்மா அதான நாம என்னென்னமோ சொன்னோம், வேணா வேணாம்னு சொல்லிட்டு பார்த்திபன் ஒரு கோடு போட்டதும் ரோட்ட போட்டுருங்க மாமான்னு சொல்லிட்டு போறா ரஜினி. சும்மா இருங்க, அப்படிலாம் இல்ல. சும்மா இரு பார்த்திபா. அவ ஆசைய நீ நிறைவேற்ற போறாரதும் நீ ஆசைப்படுறங்கிறதுக்காக அவ ஓகே சொல்றது.